அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கனடாலேருந்து வந்திருக்கேன். ஏன் வெளியே நின்று உள்ள வாடா. என்னடா ரைட்லாம் போகலையா? வாட்டர் பாட்டில் பண்ணி பாஸ்ட் மொடி சொல்லிருக்கோமா? சரி போகும் லைட்டுங்கண்ணா. அதான் நடு நடுவு விட்டுக்கலாம். லாக்கே இல்லை போடா போடா. கொஞ்சம் லைட்டா ஆ இந்தபடி அவ்வளோதான். சரிண்ணா நீங்கள் தண்ணி ஏற்றுனா தெரிய படிச்சுட்டு வச்சுருக்கேன். அது படிக்கிறது இல்லை கழுவுறதுக்கு. இந்த மூஞ்சி தூக்கி எப்படி அங்கே இருக்கிறது? இப்போ நல்லா சுகமாக இருக்கு. நான் ஃப்ரெஷ் பண்ண வந்துட்டோமாண்ணா. டேய் நான் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அது ஒரு பெரிய கதைடா. வந்து உட்காரு சொல்றேன். ஊர்ல நம்ம ஒரு டேம் கட்டுறதுக்கு கேட்டோம். ஊர்ல யாருக்குமே வேலை இல்லைன்றதுக்காக ஃபேக்டரி கட்டுறதுக்கு நம்ம கேட்டோம். இவ்வளோ பெரிய தெர்மல் பவர் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்களே அது பெருசாகுங்கடான்னு கேட்டோம். விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்காக நம்ம கேட்டோம். இது இல்லாமல் டேய் எங்கள் தலைவன் போஸ்டர் ஏண்டா கீச்சிங்கன்னு நம்ம கேட்டோமே நம்ம தூரு வாரணும்னு சொல்லிட்டு நம்ம ஏன் கேட்கல? ம் தின்னப்பா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம். இதை பற்றி இதனால ரிவரோட டோட்டல் வால்யூம் கம்மியாயிடும். இந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ரிவர் பாசல டிவியேட் ஆகி ஊருக்குலாம் போகுது. இதெல்லாம் விட்டுடுற ஆற்று மழை எல்லாம் அழல்தெல்லாம் இந்த இடத்துலேருந்தான் எடுத்துறாங்க. இதெல்லாம் எடுத்துட்டா அப்புறம் என்ன? மெயின் ரோட்ல போட் ஓட்ட வேண்டியது தான். ஆனால் உண்மையாகவே இதுதான் நடந்தது. டேமு கட்டினாலும் எதுக்கு கட்டணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மெஷினை கூல் பண்ணுறது தண்ணி எங்கடா இல்லைன்றதுனால தெர்மல் பவர் ஸ்டேஷனும் போச்சு, ஃபேக்ட்ரியும் இழுத்து ஊன்னாங்க. என்ன அது தள்ளுபடியா அப்படின்னு பேங்கார் விவசாயியை கேட்டு ஒரு கிலோ தக்காளியும் ஒரு கிலோ வெங்காயத்தையும் ஒரு டாலருக்கும் ஒரு பவுண்டுக்கும் வாங்க வச்சு ஒரு கட்டு கொத்தமல்லி கருவேப்பில 30 ரூபாய் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே நிலாலேயே போய் செட்டில் ஆகிடலான்னு தோணுச்சு. ஆனால் பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று போட்டான். இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொருத்தருக்கும் 2 பக்கெட் தண்ணி குளிர்றதுக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சொட்டு தண்ணி கேட்டாலும் ஜெயில் உங்களை அன்போடு வரவேற்க நேரிடும். நன்றி வணக்கம். நம்ம எது கேட்குறோமோ இல்லையோ நம்ம ஏரி குளம் குட்டை இது எல்லாத்தையுமே தூர்வாரத்துக்கு தான் நம்ம கேட்கணும். அது போதும் இது எல்லா பிரச்சனையும் குறையிறதுக்கு.